Now 7th chapter la we want to do example 5 onwards. Before that we want to know these properties of definite integral. The properties in the exercise and apply panirkom, but now we recall it. இந்த 8 ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்ச பிற்பாடு தான் நம்ம எக்ஸசைஸ் சம் சாரி எக்ஸாம்பிள் சம் செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி 1 இன்டெக்ரல் a டு b f(x) dx equal to இன்டெக்ரல் a டு b f(y) dy. இந்த x y வேரியபிள்ஸ் வந்து த ஆன்சர் இஸ் அன்னோட்டட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் எப்படி வேணாலும் இருக்கா, பட் லிமிட் வந்து சேஞ்ச் சேமா இருக்கும். லிமிட் சேமா இருந்ததுன்னா வேரியபிள்ஸ் வேற வேற இருந்தாலும் we get the same answer for that. So இது ப்ராப்பர்ட்டி 1. இதுல வேரியபிள்ஸ் இர்ரெஸ்பெக்டிவ் அது வேற வேறையா இருக்கலாம், பட் லிமிட் சுட் பி சேம். செகண்ட் ப்ராப்பர்ட்டில இன்டெக்ரல் a டு b f(x) dx equal to minus இன்டெக்ரல் b டு a f(x) dx. இது ரொம்ப சிம்பிளானது. அப்படியே லிமிட் அப்பர் லிமிட் லோயர் லிமிட் மாறி இருக்கு, இந்த இடத்துல வந்து மைனஸ் வருது. தென் ப்ராப்பர்ட்டி 3 இன்டெக்ரல் a டு b f(x) dx equal to இன்டெக்ரல் a டு b f(a+b) ஜஸ்ட் இந்த ரெண்டு லிமிட்டே ஆட் பண்ணி திஸ் ரைட் ஆஸ் இட் இஸ். இங்க இந்த இடத்துல அப்பர் லிமிட்டையும் லோயர் லிமிட்டையும் ஆட் பண்ணிருக்கோம். தென் ஃபார் ப்ராப்பர்ட்டி 3 then for property 4 integral 0 to a f(x) dx equal to same manner inga a vayum b yum add panirukom inga 0 vay add panna a add panna 0 plus a nothing but a idu same da. Then for property 5 integral a to b f(x) dx equal to nadula inda limits vandu a b c inda mari varappo a to c then c to b. எனிவே இங்க லிமிட் வந்து ஏல ஆரம்பிச்சு b ல முடியுது. இது இடையில வந்து இந்த c லிமிட் வரப்போ a to c then c to b. f(x) கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், அந்த இன்டர்வல் வந்து a b c அந்த மாதிரி வரப்போ a ல இருந்து c then c to b. then property 6 0 to 2a f(x) dx equal to 0 to a f(x) dx plus 0 to a f of இந்த ரெண்டு லிமிட் ஆட் பண்ணிக்கிறோம் 2a 2a minus s. then property 7 integral 0 to 2a f(x) dx equal to twice of integral 0 to a the 2a ங்கிறது என்ன ஆயிடும் twice னு மாறிடும். if f of 2a minus s equal to f(x) இந்த லிமிட்ல வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷன்ல 2a minus s னு அப்ளை பண்ணோம்னா திரும்ப கொஸ்டினே கிடைக்கும். திரும்ப f(x) ஏ கடுத்த டுவைஸ் என்று எழுத முடியும். கொஸ்டின் வந்து 0 டு 2a f(x) dx. இந்த f(2a minus x) f(x) ஈக்குவலா இருந்தா லிமிட் அப்ளை பண்ண பிற்பாடு ஈக்குவலா இருந்தா we can write it as twice of 0 டு a f(x) dx. இதுல பார்க்க கஷ்டமா இருக்கும், சம் செய்யறப்ப ஈஸியா இருக்கும். then totally 0 இந்த கம்ப்ளீட்டா அப்படியே ஜீரோ ஆயிடும். இதோட ஆன்சர் when if f(2a minus x) equal to minus f(x) question ல இருக்கிற f(x) minus f(x) னு வந்துச்சுனா இது அப்ளை பண்ணிருக்கோம், டோட்டலா அந்த கம்ப்ளீட் ஆன்சரும் ஜீரோ ஆயிடும். this also when we do the sums it is easy only. now property 8 integral minus a to a f(x) dx lower limit ல மைனஸ் அப்பர் லிமிட்ல பிளஸ் லிமிட் வந்து சேம். சோ இங்கேயும் ஏ இங்கேயும் ஏ இங்கேயும் மைனஸ் இன்ஃபினிட்டி இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி இந்த மாதிரி வந்துச்சுன்னா ட்வைஸ் இன்டு சம்திங் ட்வைஸ் இன்டு இன்டெக்ரல் 0 டு a லோயர் லிமிட் 0 ஆயிரும், அப்பர் லிமிட் ஆஸ் இட் இஸ். எப்போ f வந்து ஈவன் ஃபங்க்ஷன் ஹவ் வி ஃபைண்ட் ஈவன் ஃபங்க்ஷன் x க்கு ஃபார் x x ஸ்கொயர் இருக்கு x க்கு மைனஸ் போட்டு ஸ்கொயர் பண்றது இதுக்கு சேம் ஆன்சர். அப்ப we can say f is even function. x க்கு பிளஸ் போட்டாலும் அதே ஆன்சர் மைனஸ் போட்டாலும் அதே ஆன்சர் வந்ததுன்னா f is even function.
to answer 0 if f is odd function. That means, for x we are writing, இங்க power cube இருக்குன் வை. அப்போ இங்க என்ன கிடைக்கும் நமக்கு minus x cube தான் கிடைக்கும். இல்லையா? அப்போ வந்து f of x equal to minus f of x னாய். So, r வரும். So, r function வரப்போ total of computer equal to 0. Even function வரப்போ minus போட்டாலும் திரும்ப f of x ஏ கிடைக்கும். But, r வரப்போ minus போட்டாலும் இந்த minus வெளியில் இருக்கலாம். So, total of the complete answer will be 0. இந்த இதில் இந்த டைப்பில் வருகிற மாதிரி இது வந்து நமக்கு 0 ஆகும். So, for that, this we are applying இந்த example sums. If we go through it thoroughly, the problems will be easy for us. Thank you.